மாமல்லபுரத்தில் மாயா பாலி கிளினிக் திறப்பு விழா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திறந்து வைத்தார். சென்னை அயனாவரம் பரசுராம ஈஸ்வரன் கோவில் தெருவில் மாயா பாலி கிளினிக் திறப்பு விழா மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அதன் தலைவர் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு மாயா பாலி கிளினிக் மருத்துவமனையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு சுமார் 300 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவுகளையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்வின் கிளாசா மித்ரா விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விருதுகளை மாயா பாலி கிளினிக் துணைத் தலைவர் நவீன் கிருஷ்ணா, இயக்குநர் டைகர் பிரபாகரன், நிர்வாகி சுந்தர் ஆகியோருக்கு நித்யானந்த ஆசிரம ஆன்மீக குருமார்கள் வழங்கினர். இதில் ஆன்மீக அறிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட நண்பர்கள், குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். என்னுடைய இந்த மருத்துவமனையை திறந்திருக்கிறார். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. இவர் தான் செய்கிறார். அவர்களுடைய கோட்பாடு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த சேகுவேரா கீவு விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம், மோட்டர் சைக்கிள் டைரி. மோட்டர் பைக்கில் மருத்துவத்துக்கான எல்லா உபகரணங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த பொருள்களையும் எடுத்துக்கிட்டு மருத்துவ சரி இல்லாத கிராமங்கள் தோறும் ஓடி ஓடி போய் ஒரு மருத்துவ உதவி செய்தார். அதனால தான் அவன் பிறந்த அர்ஜென்டினாவை தாண்டி, அவன் போராடிய கீழ் விடுதலைக்கு போராடிய கீழ் மக்களை தாண்டி எல்லாராலும் நேசிக்கப்பட்ட காரணம் அவன் தான். அதனால தான் இந்த மண்ணிலையும் ஒரு சேகுவேரா உண்டு அப்படின்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். ஒரு எளிய மகன் படிச்சுட்டு உந்துள் ஏதாவது இருசக்கர அந்த எப்படி சொல்றது சைக்கிள், அதை ஈர் உருளின்னு நாங்கள் சொல்கிறோம் தமிழில். அதில் ஊர் ஊராக போய் 100 ரூபா 50 காசு காலனாவுக்கு ஊசி போட்ட ஒரு மகன் இருக்காருன்னா எங்கள் ஐயா ராமதாஸ். அப்பேற்பட்ட தலைவர்களையெல்லாம் இந்த தமிழ் சமூகம் கைவிட்டுருச்சுங்கிறது தான் ரொம்ப வலியானது. ரொம்ப எந்த தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஊர் ஊருக்கு போய் ஐயா மருத்துவம் செஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் பிறந்த சிவகங்கை மாவட்டத்தில் அரணியூரில் பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பாடுபடும் எங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படை வசதி இல்லாத இப்போ அந்த மாதிரி சூழலில் இன்றைக்கி மருத்துவமும் கல்வியும் வந்து மானுட உரிமை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வந்து மானுட உரிமை. அது ரெண்டுமே மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறிடுச்சு, மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாறிடுச்சு. அதிக காசு இருக்கிறவங்க நல்ல கல்வியை கற்றுக்கலாம், அதிகமாக வசதி இருக்கிறவங்க நல்ல மருத்துவத்தை போய் பெற்றுக்கலாம். அரசு ஒரு மருத்துவமனை வச்சிருக்கு, இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையா இருக்கு. ஆனால் அரசை நடத்துகிறவள் உடம்பு முடியலன்னா எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி, அப்பலோ அங்கே தான் போய்படுகிறாங்க. அப்படின்னா அரசு நடத்துகிற மருத்துவமனை தரமில்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல ஒரு மகத்தான சேவை, மக்களுக்கான சேவையை என்னுடைய தம்பி ராம்ஜி செய்கிறார். இது இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்று சொல்லும்போது வியப்பாக இருந்தது. நம்ம தம்பி இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாரு, அவரை என் தம்பியாக பெற்றதுக்கு நான் பெருமை அடைகிறேன், உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். இது வந்து உயிரை காக்கும் வந்து மருத்துவம் வந்து ஏழைக்கொன்று பணக்காரங்களுக்கு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம், அதான் மக்களாட்சி. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இதே அந்த மருத்துவத்தை இங்கே எளிய மக்களுக்கு கிடைக்கும்படி நான் கேட்டேன். என்னடா இப்போ தூரத்தில் இங்கே தான் தரக்கிறாங்க, இங்கே தானே மருத்துவம் கிடைக்கல அப்படின்னா அதுலேருந்து அவனுடைய அந்த என் தம்பி ராம்ஜியனுடைய நல்ல உள்ளத்தை இங்கே புரிஞ்சுக்கலாம். நாங்கள் அப்பப்போ இந்த
புயல் வெள்ளம் இதெல்லாம் வந்தபோது, வெள்ளமெல்லாம் வந்தபோது நாங்கள் மருத்துவ முகாம் நடத்துவோம். அப்போ இந்த தாய்மார்கள் நிறைய பேர் என் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லுவாங்க. அத்தனை மக்களினுடைய நன்றியும் என் தம்பி ராம்ஜிக்கு சேரும். ஏன்னா அவன் ஏதோ செஞ்சிருக்கலாம், எவ்வளோ செஞ்சிருக்கலாம், ஆனால் இந்த வேலையை செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்தது. கற்றிருக்கலாம் அது. மருத்துவ வசதி இல்லாத மக்களுக்கு நம்ம உதவணும்னு நினைக்கிறது வந்து பல மகான்கள் கூட அப்படி சிந்திக்கல. ஆனால் என் தம்பி ராம்ஜி அதை சிந்திச்சிருக்காருன்னு எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். இந்த இது மாதிரி நாளைக்கு ஒரு அரசு வரும், உலகத்தரத்துக்கு என் மக்களுக்கு ஆகச்சிறந்த மருத்துவத்தை கட்டணமில்லாது கொடுக்குற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் குடிநீர், உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர், அந்த நீரும் விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிறது எங்கள் கோட்பாடு. அதை நாங்கள் சாதிச்சு காட்டுவோம். அதுக்கு என் தம்பி போன்ற தளபதிகளை எனக்கு துணை நிற்கிறேன். ஆமாம், அதில் ஒரு அரிய முயற்சியை மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் செய்ய தவறிய முயற்சியை என்னுடைய தம்பி ராம்ஜி செய்திருக்காருங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி. ஒரு வாரமாக என்னை தூங்க விடல, என்ன வந்துடுவீங்களா வந்துடுவீங்களா, நீ செய்கிற செயலுக்காவது நான் எங்கிருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னா வந்திருக்கேன். அவருக்கு அவருடைய பேரன்புக்காக நான் அடிமை. அதில் இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி மருத்துவ வசதி இல்லாத எளிய மக்கள் பயன்படணும்னு நான் உங்கள் பேரால் நடக்கணும் வாழ்த்துறேன். உங்கள் பேரால் நடக்கணும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் சொன்னேன். அதனால் சென்ட்ரலில் உங்கள் படத்தை போட்டு அது அரசு செய்ய தவறியதை தனி ஒரு மனிதன் செய்கிறார் என்பதில் எனக்கு பெருமை பாராட்டு. நன்றி.